ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, ஆர் பட்டணம் உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. வணிக நிறுவனங்களில் நகராட்சி ஆணையாளர் மா கணேசன் தலைமையில் திடீர் சோதனை நடத்தி சுகாதார பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் வணிக நிறுவனங்களில் நெகிழி பயன்படுத்துவது கண்காணிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் தீவிர டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கை பணிகளும் விழிப்புணர்வு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராசிபுரம் நகராட்சி பகுதியில் வார்டுகள் தோறும் கூட்டு துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சாக்கடைகள் தூர்வாரப்பட்டு நீர் தேங்கும் இடங்களில் அடைப் மருந்துகள் தெளிக்கப்படுகின்றன. மேலும் புகை மருந்துகளும் அடிக்கப்பட்டு வருகிறது. கொசு உற்பத்தியை தடுக்க நெகிழி பொருட்கள், பழைய டயர்களில் நீர் தேங்கா வண்ணம் பொதுமக்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் பகுதியில் நகராட்சி அரசு மருத்துவமனை சித்தா பிரிவு சார்பில் பொதுமக்கள் பயணிகளுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது. மேலும் திரையரங்குகள், வணிக நிறுவனங்களில் நகராட்சி ஆணையாளர் மா கணேசன் தலைமையில் திடீர் சோதனை நடத்தி சுகாதார பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் வணிக நிறுவனங்களில் நெகிழி பயன்படுத்துவது கண்காணிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் 52 கிலோ நெகிழி பைகள் பறிமுதல் செய்தனர். நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி பகுதிகளில் பல்வேறு வார்டுகளில் பேரூராட்சி செயலர் அலுவலர் பே அற திருநாவுக்கரசு மேற்பார்வையில் சாலையோரங்கள், வணிக நிறுவனங்கள், வீடுகள் தோறும் டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கையாக ஆய்வு செய்யப்பட்டது. இதில் பழைய டயர்கள் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் சாலைகளில் சாக்கடை நீர் தேங்கா வண்ணம் துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். ஆர்பட்டணம் பேரூராட்சியில் இதேபோல சுகாதார பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்த பகுதியில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாலையோரங்களில் உள்ள நெகிழி குப்பைகள், நீர் தேங்கும் பழைய டயர்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. மேலும் பேரூராட்சி செயல் அலுவலர் திருநாவுக்கரசின் உத்தரவின் பேரில் நோய் தடுப்பு நடவடிக்கையாக விழிப்புணர்வு பணிகளிலும் பேரூராட்சி சுகாதார பணியாளர்கள் ஈடுபட்டனர். நெகிழி ஒழிப்பின் ஒரு பகுதியாக ராசிபுரத்தில் அன்றாடும் கடைவீதிகளில் மற்ற வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் நெகிழிகளை நேரடியாக கண்டறிந்து அவர்களிடமிருந்து பறித்ததற்கான பெனால்ட்டி இம்போஸ் பண்ணி இதை எப்படியாவது ராசிபுரம் நகராட்சியிலிருந்து பிளாஸ்டிக் இல்லா நகரமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்ந்து நடைபெறும். மொத்தமாக ராசிபுரத்தில் பிளாஸ்டிக்கே அறவே இல்லை என்ற நிலை வரும் வரை இந்நடவடிக்கை தொடரும் என இதன் மூலம் தெரிவித்திருக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெற்றி விகாஸ் பள்ளி நிறுவனர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகள் 500 பேருக்கு மரக்கன்றுகள் வழங்கி மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி மரம் வைத்தும் பள்ளி மாணவர்களை ஊக்கமளித்தனர். ராசிபுரம் வெற்றி விகாஸ் பள்ளியின் நிறுவனர் தின விழா மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைவர் ஜி வெற்றிச்செல்வன் தலைமை வகித்தார். பள்ளி முதல்வர் லட்சுமி மோகன் வரவேற்றார். இதனையடுத்து பள்ளியில் கேக் வெட்டி கொண்டாடினர். நிறுவனருக்கு நினைவு பரிசாக வீரவாள் வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. இதனையடுத்து பள்ளி நிறுவனர் எஸ் குணசேகரன் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். பின்னர் பள்ளி மாணவ மாணவியர்கள் 550 பேருக்கு கொய்யா, சப்போட்டா, நெல்லி, மா போன்ற மரக்கன்றுகளை வழங்கி பேசினார். இந்த விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் கல்வி கற்பதோடு பசுமையான இந்தியாவை உருவாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் என்றார். மேலும் கல்வியில் சிறந்து ஒவ்வொரு மாணவ மாணவியரும் நல்ல முன்னேற்றம் பெற்று சிறந்த வல்லுநராகவும் பெரிய உயர் பதவிகளில் அமர்ந்து நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்றும், அதேபோல நல்ல மனதோடு நாடு செழிக்கவும் விவசாயம் காக்கவும் நல்ல மழை பெய்யவும் நாம் ஒவ்வொருவரும் மரம் நட வேண்டும். அப்போதுதான் வரும் காலம் அனைவருக்கும் சிறப்பாக அமையும் என்றும், மழையை பற்றியும் மரத்தின் அவசியத்தை பற்றியும் மாணவர்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றும் பேசினார். மேலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது இதுபோன்ற பல்வேறு நல்ல தகவல்களை மாணவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் எனவும் பேசினார். இந்த விழாவில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் பங்கேற்றனர்.